இன்னைக்கு நம்ம தீபாவளி ஸ்பெஷல் ஒரு அல்வா பண்ண போறோம். அது என்ன அப்படின்னா கோதுமை அல்வா. கோதுமை அல்வா ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. ஏன்னா கோதுமை மாவு நம்ம எல்லார் வீட்லயுமே கண்டிப்பா இருக்கும், நம்ம வாங்கி வச்சிருப்போம். அதை வச்சு நான் ரொம்ப ஈஸியா ஒரு அல்வா சொல்லித்தரேன். அதுக்கு நம்ம முதல்ல நான் வந்து மெஷர்மெண்ட் கப்ல 3/4 கப்புக்கு கோதுமை மாவு எடுக்கிறேன். அதுல 2x மடங்கு நம்ம வெல்லம் எடுக்கணும். அப்ப 1/2 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கோங்க. ஒரு 100 கிராம் வெல்லம் தான் வரும், 1/2 கப்புக்கு கரெக்டாக இருக்கும். இந்த 100 கிராம் வெல்லத்தை வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டு நம்ம வந்து 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்ற போகிறோம். இது வந்து நீங்கள் பாகெல்லாம் எதுவும் காய்ச்சக்கூடாது, இந்த வெல்லம் கரைஞ்சி வரணும், அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து இந்த வெல்லம் வந்து கரைய வச்சிடலாம். இப்போ நான் வந்துட்டு ஒரு பேன், நம்ம எந்த பேனில் வந்துட்டு அல்வா பண்ணுறோமோ, மோஸ்ட்லி வந்து நான்ஸ்டிக் பேன் எடுத்துட்டிங்கன்னா அல்வா வந்து சீக்கிரமாக அந்த நெய் பிரிஞ்சு வந்துடும். அது வந்து உங்களுக்கு ஈஸியாக குக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால பேனில் வந்துட்டு நான் வந்து இங்கே ஒரு 100 கிராம் அளவுக்கு நெய் ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம முதல்ல முந்திரி பருப்பும் முந்திரி பழமும் வறுத்தெடுத்துடலாம். முந்திரி பருப்பும் முந்திரி பழமும் வறுத்து தனியாக எடுத்தாச்சு. இப்போ அதே நெய்யில் நம்ம வச்சிருக்க 3/4 கப் கோதுமை மாவு, அடுப்பு கொஞ்சம் சிம்ல வச்சுக்கோங்க. 3/4 கப் கோதுமை மாவு போட்டுட்டு இந்த மாவு வந்து கொஞ்சம் பொன்னிறமாக ஆகணும், கலர் கொஞ்சம் மாறணும், அந்த மாதிரி வறுத்தெடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, நம்ம மாவு அந்த நெய்லேயே கொஞ்சம் வறுத்தாச்சு, இந்த மாதிரி லைட்டாக கலர் மாறணுங்க. நம்ம வெல்லம் வந்து பாகு காய்ச்சணும் இல்லையா, அந்த வெல்லம் வந்துட்டு நம்ம அது வந்து நல்லா சூடாகவே இருக்கணும், ஆறிடக்கூடாது. அந்த சூட்டோட அதில் அப்படியே அந்த வெல்லத்தை ஊற்றிக்கலாம் வடிகட்டி. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க. இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். நெய்யெல்லாம் வந்து நீங்கள் திரும்பி ஊற்றணும்னு கிடையாது. நீங்கள் ஃபஸ்ட்டு ஊற்றுனதே பார்த்தீங்கன்னா இது மாவு வெந்து வரும்பொழுது அப்படியே பிரிஞ்சு வெளியில் வந்துடும், உங்களுக்கு இதுவே வந்து திகட்டும். அதனால் நீங்கள் மற்ற அல்வாவுக்கு வந்து நம்ம இடையில ஊற்றுவோம் பாருங்கள், அந்த மாதிரி இதில் ஊற்றாதீங்க. இது இப்போ கட்டி இல்லாமல் சுத்தமாக நம்ம எடுத்து விட்டுணும். பாருங்க, கட்டி எதுவுமே இல்லை, 10 நிமிஷம் தான் ஆகும் இது இந்த அல்வா பண்ணுறதுக்கு. இப்போவே பார்த்தீங்கன்னா நம்ம ஊற்றின நெய்யெல்லாம் பிரிஞ்சு வருது, போரெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். இது நல்லா அது பிரிஞ்சு பிரிஞ்சு வரணும். இப்போ நான் இதில் 1 கையளவுக்கு வெள்ளரிக்காய் விதை எடுத்து வச்சுருக்கேன், அது போட்டுக்கலாம். இது வந்து கண்டிப்பாக போடணும்லாம் இல்லை, உங்ககிட்ட இருந்தால் போடுங்க, இல்லைன்னா ஒன்றும் வேண்டாம். கூடயே நம்ம வறுத்து வச்ச முந்திரி பருப்பு முந்திரி பழமும் போட்டுடலாம். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வணக்கி கொடுத்துட்டே இருங்க, நெய் தனியாக பிரிஞ்சு வர வரைக்கும். அப்போ தான் வந்து நமக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அல்வா வெந்துச்சுனாலே தானாக அதுவே பிரிஞ்சு வந்துடும். பார்த்தீங்கன்னா மொத்தமாக எல்லாம் ஒன்றா ஆயிடுச்சு பாருங்க, ஒட்டவே இல்லை, சுத்தமாக பேனில் ஒட்டாது. நீங்கள் நான்ஸ்டிக் பேன் எடுத்தீங்கன்னா தான் இப்படி வந்துட்டு ஒட்டாமல் அல்வாலாம் ஈஸியாக அது வரும். பாருங்க, அவ்வளோதான் மல்வாலேருந்து பார்த்திங்க விலைக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், நெய் வந்து அப்படியே பிரிஞ்சு வந்துடும் பாருங்கள் சைடெல்லாம். இந்த மாதிரி பிரிஞ்சு வரும்பொழுது நம்ம அல்வா வந்து ரெடி ஆகிடுச்சு, வெந்துச்சுன்னு சொல்லி அர்த்தம். நீங்கள் இதுக்கு வந்து நீங்கள் இவ்வளோ டைமிங் அப்படிலாம் கிடையாது, இவ்வளோ நேரம் வேக வைக்கணுமான்னு, உங்களுக்கு கரெக்டாக இதை பிரிஞ்சு வர வரைக்கும் நீங்கள் வேக வைக்கணும், அந்த டைம் தான் உங்களுக்கு அல்வா பண்ணுற டைம். அவ்வளோதான், நம்ம அடுப்பு நிறுத்திட்டு சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க நம்மளோட தீபாவளி ஸ்பெஷல் கோதுமை அல்வா. ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப ஈஸியாக 10 நிமிஷத்தில் பண்ணிடலாம் வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் வச்சு. இது எப்படி இருக்குன்னு சொல்லி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக் சொல்கிறேன். தேங்க்யூ.